இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வச்சுருக்கோங்க, வந்து பார்த்தீங்கன்னா 0.57 570 கிராம் இருக்குது. இப்போ எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 150 என்டர் தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 570. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா 102.60 ரூபாய்னு கேல்குலேட் ஆயிருங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் நீங்கள் விற்கும்போது, இப்போ ஆரஞ்சு விற்கிறேங்க, இப்போ அடுத்த ப்ராடக்ட் இங்கே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 650 கிராம் இருக்குது. ஆரஞ்சு செலக்ட் பண்ணுறீங்க, ஆரஞ்சு 80 ரூபா என்டர் தட்டிங்கன்னா 650 கிராம். இங்கே பாருங்க, இந்த டிலே டிஸ்பிளே இருக்கோ 650 கிராம் இங்கே வந்துடுங்க, இதை என்டர் தட்டுறாங்க. 3 பப்பாயா வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க, என்டர் பண்ணியாச்சு. 3 பப்பாயா என்டர் பண்ணியாச்சுங்க. ஸோ என்னென்ன காய் வேணுமோ இந்த மாதிரி காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ அது இதுன்னு வந்து பிறகு 1 கிலோ வேணுன்றவங்க 1 கிலோவுக்கு மேலேனாலும் 1 கிலோ 75 கிராம் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோவா 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்குங்க. என்டர் தட்டிங்கன்னா அந்த வந்து பிறகு 60 ரூபா 1 கிலோவுக்கு வந்து பிறகு 1.075ங்க. அது வந்து என்டர் தட்டிங்கன்னா அதோடய ரேட் எடுத்துருங்க. ரேட் எடுத்து நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து பிறகு 3 இன்ச் பிரிண்ட்ருங்க, பேட்டரி பேக்கப்போடு இருக்கும். HM சூப்பர் மார்க்கெட்டு ஈரோடு, கீழே ஃபோன் நம்பர் பில் நம்பர் 8 டேட்டு டைம் எல்லாம் வந்துடும். ஆப்பிள் 570 கிராமுங்க, 0.570 kg, 1 kg 150 ரூபா, 102 ரூபா 60 காசு, 10 பைசா கூட வித்தியாசம் கரெக்டாக பில் ஆயிருங்க. ஆரஞ்சு எவ்வளோங்க, 650 கிராம். பப்பாயாங்க, கோவாங்க, மொத்தம் எத்தனை ஐட்டங்க, மொத்தம் வந்து பிறகு 240 ரூபா 90 காசு, ரவுண்ட் ஆஃப் 10 காசு சேர்த்து 242ங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பலர்முதி நிலையம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடை, இந்த மாதிரி எல்லா கடைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது அவங்க மொதல் கன்ஃபியூஷனே வந்து பிறகு ஒரு 2000-3000 ப்ராடக்ட் இருக்குங்க, அதெல்லாம் பேர் சொல்லி பில் போடுறதுல கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் வந்து பிறகு எப்படி பில் போடுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவா இதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்கேல் வெயிங் ஸ்கேல் மூலிமா எடை போட்டு நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் இந்த டேட்டா இதுக்குள்ளே வந்துடுதுங்க. இப்போ அடுத்த டைம் போகிறேன், இதே மாதிரி காய் வாங்கிட்டு இருக்கும்போது சில டைம் வந்து போகிறேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கட் ஐட்டம்ஸ், இப்போ பாருங்கள் இந்த பார்கோட் ஸ்கேனருக்கு மிஷின் கனெக்டாக இருக்குது. இந்த வெயிங் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் மிஷினோட அட்டாச் பண்ணிட்டு பார்கோட் ஸ்கேனரும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னு பில் எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ முதல்ல எனேபிள் பண்ணிக்கணும், செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் செட்டிங் கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிங் ஸ்கேலு அந்த மாதிரி வந்து பிறகு யூஎஸ்பி டிவைஸ் இருக்குங்க. செலக்ட் பண்ணி ரெண்டாவது பார்கோடு இது பண்ணுறேன், எனேபிள் பண்ணிடுறேன். பார்கோடு எப்படி பார்கோடு அட்டாச் பண்ணுறோன்ட்டு பார்கோடு எனேபிள் பண்ணிட்ட பிறகு இங்கே ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிறகு பேக்கட் ஐட்டம்ஸ் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 1000 கணக்கான ப்ராடக்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் வந்து பிறகு இந்த பார்கோடு மூலிமா அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்குங்க, ஷாம்பு பின்னாடி பார்கோடு நேராக வச்சு கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னு வந்துடுங்க. எத்தனை குவான்டினே இருந்துருங்க, 5 அப்படின்னா 5 போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி வந்து பிறகு பெரிய பெரிய ஐட்டம்லேருந்து எல்லாமே வேகமாக உங்களுக்கு பில் ஆயிருங்க. லெமன் ஃப்ரெஷ்னு அந்த மாதிரி வந்துடுங்க. அப்புறம் சின்ன ஐட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அழகாக பக்கம் வரிடாயிரும். அப்புறம் இமாலயா சானிடைசர் அது ஒரு 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிடு ஃப்ரெஷ்னர் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டுஸ் கோகோனட் சிக்கி, இது ஒரு அருமையான சிக்கி ப்ராடக்ட்டுங்க. பின்னாடி இந்த மாதிரி சின்னதாக பார்கோடு எப்படி வேணால் வச்சு நீங்கள் பார்கோடு ஸ்கேன் பண்ணிக்கலாம். கோகோனட் பார் அது 5ங்க. அப்புறம் 50-50 பிஸ்கெட் அது ஒரு 5ங்க. அது மாதிரி வந்து பாருங்க எல்லா ஐட்டத்தையும் வேகமாக நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிறகு உங்கள் டைமும் சேவ் ஆகும். என்னென்ன ப்ராடக்ட்டு நீங்கள் போர்பான் பிஸ்கெட்டு 5, லாஸ்ட்டாக வந்து பிறகு அது பாருங்க இந்த கவசர குடிநீர் சூரணம் எர்பாலயா சூரணங்க எர்பாலய. ஸோ எவ்வளோ சின்ன பாக்கெட் 1 ரூபா ஷாம்பு பாக்கெட் வந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் இருக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்டர் தட்டுறேன். பில் கொடுத்தாச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்கோட் ஸ்கேனர் மூலிமா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். சரி பாருங்க மேலே என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன டீட்டெயில் வருதுங்க, எல்லாமே வந்துடும். உங்களுக்கு குவான்டிட்டி என்ன என்னென்ன ப்ரைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வந்து பிறகு சீக்கிரம் எடுத்துக்கலாங்க. கரண்ட்டு நீங்கள் என்னென்ன வியாபாரம் இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி ரேட் ரிப்போர்ட்டுங்க, டே பில் வைஸ் ரிப்போர்ட்டுங்க. இதே வந்து பிறகு என்னென்ன ஐட்டம் ஓடிக்கு மொத்தம் வந்து பிறகு 6145 ரூபா. இதுக்கு என்னென்ன ஓடி இருக்குன்னு ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். ஆப்பிள் வந்து பிறகு 2 கிலோ 140 கிராமுங்க, ஆரஞ்சு வந்து பிறகு 1.5 கிலோங்க, பப்பாயை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 355 கிராமுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக உங்களுக்கு வந்து பிறகு டோட்டலாக வந்து பிறகு கீழே வந்து பிறகு மொத்தம்
உங்களுக்கு டோட்டல் வந்து போகிற 2030 ரூபா 35 காசுங்க. மொத்தம் நியூட்ரிஜாய்ஸ் 14 பிஸ்கெட்டு போர் பான் 50-50 இந்த மாதிரி வந்து போகிற உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் பேக்குடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போகிற ஃபஸ்ட் கிளாஸ். 3000 ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப் 3-inch ப்ரிண்டரு, கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 35-40 ரூபா செலவு பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேர் போட்டு அதுக்கப்புறம் வந்து போகிற பக்கத்தில் ஒரு ப்ரிண்டர் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 55-60 ரூபா செலவு பண்ணுற இடத்துல வெறும் 29,470 ரூபாய்க்கு இந்த மிஷின் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. வித் உங்களுக்கு இதில் வேணும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்கோட் ஸ்கேனர் வேணாலும் இந்த வெயிங் மிஷின் வித் இது வாங்கிக்கலாங்க. இல்லை வெயிங் மிஷின் தேவைப்படலனாலும் பில்லிங் மிஷின் வித் பார்கோட் ஸ்கேனர் வாங்கிக்கலாம். இந்த பில்லிங் மிஷினோட ரேட்டு 19,470 வெயிங் ஸ்கேல் 6,500 ரூபா வெறும் மிஷின் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பிறகு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதுக்கப்புறம் பெரிய பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மினி மார்க்கெட் விஜிடபிள் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். குறிப்பான விஷயம் என்ன, இது இந்தியா ஃபுல்லாக வந்து பிறகு நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிறகு டோர் டெலிவரி கொடுத்துட முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இது நம்ம ஈரோமார்ட்லேருந்து கொடுக்குறோங்க. ஒரு எக்ஸலண்ட்டான மிஷின்ஸு,